ஓம் நமச்சிவாய். அன்பார்ந்த சீனியர் ஸ்டோனியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த வருட புதிய வருடம் பிறக்கிறது, விகாரி வருடம். இந்த வருடத்தின் சிறப்பு, அதாவது பொதுப்படல்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2019 2:09 மாலை, அதாவது பிஎம். இந்த சூரிய பகவான் வந்து மேஷத்திற்கு வர்றார், கேது நட்சத்திரத்துக்கு வர்றாப்பில். இன்றைய சூரிய பகவான் வர்ற நேரத்தில் என்ன லக்கணம் அமையுதுன்னா கடகம். அதே கடக ராசியும் கூட நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரத்துக்குரிய புதன் பகவான் 9 வீற்றிருக்கிறார், அங்கே நீசமாக இருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் அதாவது அது பார்த்திங்கன்னா அருக்கண், அதாவது ஒரு கண்ணுடன் என்ன கொடிய புலியின் மேல் வரும் அது தேவதையாக வர்றாங்க. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ராஜாவாக இருக்கார், சேனாதிபதியாக சூரியன் இருக்கு, அதாவது மந்திரியாக சூரியன் இருக்கிறார். சனி வந்து குதிரையின் வாகனத்தில் வர்றாப்புல. இந்த வருஷம் மிதமான மழை பொழியும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சந்திரன் வந்து லக்னத்திலே அமைஞ்சிருக்கனால இந்த வருஷம் பெண்களினுடைய கை ஓங்கி இருக்கும், அதாவது அவங்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பிள்ளைகளுக்கும் அம்மாக்களுக்கும் ஆகாத வருடங்களாகவே இருக்கும். சூரியன் நட்பு ஸ்தானத்தில் 10 அமைந்துள்ளதால் பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி பெரிய போராட்டத்திற்கிடையே ஆட்சியை அமைக்கும். அதுபோல் குடும்ப உறவில், அதாவது பொதுவான மக்களிடையே குடும்ப உறவில் சிறு விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எல்லாம் பணப்பிரச்சனையால் மட்டுமே, மற்றும் பெண்களின் ஆதிக்கத்தின் விளைவாகவும் இது நடக்கும். செவ்வாய் 11 இருக்கிறார். இலக்கணத்துக்கு 5 வீட்டுக்குரிய செவ்வாய் 11 வீட்டில் இருக்கிறார். இது சுக்கிரன் வீட்டில் இருப்பதால் செயற்கை குழந்தைகள், அதாவது என்ன சொல்வது, இப்போ வந்து குழந்தை பிறப்பே அப்படித்தானே இருக்குதே, செயற்கை பிறப்பு குழந்தைகளை தான் அப்போ குழந்த அதாவது பண்ணுறாங்க. அந்த குழந்தைகள் பிறப்பு அதிக வாய்ப்புகள் உள்ளன. புதன் 9 வீட்டில் நீசம் பெற்று இருப்பதால் நரம்பு தளர்ச்சி மற்றும் இதனால் வந்து நோய்கள் உண்டாகும். அதுபோல் பிறர் உதவியால் வாழ்க்கை நடக்க அனைவரும் பிரயத்தனப்படுவார்கள், தைரியம் குறைவாகவே இருக்கும். குரு கடன், அதாவது ரணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் கடன் நோய் இதழ்கள் அதிகரித்தே இருக்கும். சுக்கிரன் 8 வீட்டில், அதாவது 4 வீட்டுக்குரிய சுக்கிரன் 8 வீட்டில் அமர்ந்துள்ளதால், சுக்கிரன் பகவான் 8 வீட்டில் இருப்பதால் கல்வி தேர்வில் குழந்தைகள் எதிர்பார்த்த மதிப்பெண் வருவதற்கு கடினம். இதனால் குழந்தைகள், அதாவது பள்ளி மாணவ மாணவிகள் தவறான முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி 6 வீட்டில் இருக்கிறார். வேலை திறமை குறையும், வேலை அதாவது வேலையாளர்களை வேலை வாங்குவது மிகவும் கடினமாக இருக்கும், அவர்கள் கை ஓங்கி இருக்கும். அதுபோல் உற்பத்தியின் அளவும் பாதிக்க வாய்ப்புண்டு. ராகு 12 இருப்பதால் தூக்கமின்மை, பொருளாதார பிரச்சனையால் தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி இருப்பதாலும் நரம்பு வீக்காக இருப்பதனாலும் தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். ராகு அதாவது ஸ்ரீரங்க பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குறைகளெல்லாம் மக்களுக்கு நீங்கும். அதுபோல் செவ்வாய் 10 வீட்டுக்குரிய செவ்வாய் 11 வீட்டில் இருப்பதால் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்துள்ளதால் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் துறைகள் கொஞ்சம் பாதிக்க நேரிடும், தேக்க நிலை உண்டாகும். கெமிக்கல் துறை அதிக வளர்ச்சி அடையும். 5 வீட்டுக்குரிய செவ்வாய் 11 வீட்டில் சுக்கிர வீட்டில் இருக்கிறதால் கட்டட துறை மிக வளர்ச்சி அடையும். அதாவது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து கட்டடத்துறைகளில் கட்டடத்துறை வாகனத்துறை இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும். மேலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பதால் கெமிக்கல் ஓரியன்ட் நிறுவனங்களில் முதலீடு செய்தாலும் வருமானம் நன்றாக கிட்டும் அப்படின்ற வருடப்படன் சொல்கின்றார்கள். இந்த வருடப்படத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராகுகேது பெயர்ச்சிகள் இல்லை, குரு மட்டும் பயிற்சி அடைகிறார். அதாவது பார்த்திங்கன்னா
அதாவது அக்டோபர் மாதம் ஒரு ஒரு அதாவது வாக்கிய பஞ்சாயத்திடம் திருக்கணித பஞ்சாயத்தில் நவம்பர் மாதம் இடப்பெயர்ச்சி அடைகிறார். இதற்கு முன்பாக அதிசாரத்தில் அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மே இந்த தினங்களில் இந்த மாதங்களில் தனுசிலும் பிறகு மீண்டும் விருச்சகத்திற்கும் வருவார்கள். இவ்வாறு வரும்பொழுது மேசராசிக்கும் இவர்கள்லாம் வந்து உனக்கு சடினமாக இருக்கும். என்ன மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்த வரக்கூடிய காலங்களில் மிக விசேஷமாக இருக்கும். ராகுவும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்பொழுது மேசராசி போன்ற நேயர்களுக்கு மிகவும் செழிப்பான ஒரு வரவை உயர்வையும் தரும். என்ன இந்த வருடப்பிறப்பு வந்து மிதமான மழைகள்மே உண்டு. அதேபோல் அரசு நடவடிக்கையால் மக்கள் துயர் உருவார்கள். இதனால் அரசுக்கு பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மக்கள் நீர் வேண்டி இறைவனை வழிபட்டால் நிச்சயம் குடிநீருக்காக பஞ்சமில்லாமல் இருக்கும் என்று கூறி இறை வழிபாடுகளை சிந்தித்து இருக்குமாறு வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். சினி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு.